செட்டியாரே என் பையனே சின்னமா பேர்ல வாங்குறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு சொல்லிட்டா வாங்க. இல்லங்கய்யா, இவரு கொடுக்கிற வீட்டை இந்த பணத்துல நீங்க வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாது? ஏன்டா வாங்க முடியாது? ஏன்னா இது உங்க பணம் இல்ல, பொது பணம். பொது பணமா? அப்படின்னா? அப்படின்னா இதுல எனக்கு என் தம்பிக்கும் பங்கு இருக்கு. நீங்க நானு தம்பி 3 பேரு சம்பாரிச்ச ரொக்க கையிருப்பு தான் இது. இத பயன்படுத்தணும்னா 3 பேரோட சம்மதமும் வேணும். இதுதான் நடைமுறையில் இருக்கிற வழக்கம். ஐயா, உங்களுக்குன்னு தனியா பேங்க்ல அக்கவுண்ட் கிடையாது, எந்த கணக்கு வழக்கம் இல்ல. உங்களுக்காக நீங்க இதுவரைக்கும் எந்த பணமும் சேர்த்து வைக்கல. இன்னைக்கு பேங்க்ல 25 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணிருக்கீங்க. இந்த பணத்துல இருந்து யார் பேர்லயும் வீடு வாங்க நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த பணத்துல எனக்கும் பங்கு இருக்கு. அப்படி வாங்குறதா இருந்தா உங்க பேர்லயும் என் பேர்லயும் தம்பி பேர்லயும் நம்ம 3 பேர்லயும் வாங்குங்க. நீங்க நியாயம் தெரிஞ்சவங்க. நம்ம அக்கவுண்ட்ல இருந்து யாரு பணம் எடுத்தாலும் மத்த 2 பேர் சமூகத்தோட வாங்கணும்னு நீங்க போட்ட விதி தான் அது. அத நீங்க மீற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, கார்த்திக் தம்பி சொல்றது சரிதான். இந்த வீட்டை கார்த்திக் தம்பியே வாங்கிக்கிட்டோம். வாங்கையா போலாம். சுபு நில்லு. டே கார்த்தி, ஐயா கிட்ட இருக்கிற பணத்துல தானே வாங்க கூடாதுன்னு சொல்ற. ஏன்னா உனக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொல்ற. இப்ப நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வச்சு சுப்புலட்சுமி பேர்ல நான் பத்திரம் பதிவு பண்றேன். என்னடா பண்ண முடியும் உன்னால? ஐயா, சில முட்டாளங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறதுதான் வழக்கம். டேய், எல்லா பணமும் ஐயா பணம் தான்டா. இதுல சொந்த பணம் என்ன, பொது பணம் என்ன, எதுவா இருந்தாலும் ஐயாவோட பணம் தான்டா. ஐயா, இதுல 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சுப்புலட்சுமி பேர்லயே அந்த வீட்டை பதிவு பண்ணிடுங்கய்யா. ஏமா, உனக்கு எது இவ்வளவு பணம்? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா. ஐயா, உங்களை மீறி நான் இங்க வந்து பேசுறது தப்புதாயா. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கய்யா. டேய், இது என் தங்கச்சி சுப்புலட்சுமிக்காக நான் கொடுக்கிற பணம். இனிமே குறுக்கு வழியில உன் மூளையை செலவழிக்காத. போ, போடா. வாங்கய்யா, நீ வா சுப்பு. வணக்கம். வாங்க, வணக்கம். உட்காருங்க. பத்திரத்தை கொடுங்க. செட்டியார, பத்திரத்தை கொடுங்க. ஐயா, அருணாச்சலம் செட்டியாருங்கிறது யாரு? இவருதான். நான் தாங்க. முதல்ல நீங்க கையெழுத்து போடுங்க. நீ கையெழுத்து போடு. போடு சுப்பு. ஐயா, சாட்சி கையெழுத்து யாரு போட போறாங்க? நானும் நாச்சியார் போடு. சரிங்க ஐயா. இந்தாங்க, அதை கொடு. ஐயா, இந்தாங்க. எங்க போடணுங்க? இங்க போடுமா? ராமசாமி சார், இந்த பத்திரத்துக்கு ரசீது போட சொல்லுங்க. சரிங்க சார். அம்மா அங்க போய் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. நீங்களும் சொல்லுங்க ஐயா, ரசீதியை உங்க பேர்ல போட சொல்லுங்க. சரிங்க ஐயா. சுபு, ராஜியா என்ன பண்ணிருக்கா பாத்தியா? ஐயா என் பேர்ல ரசீது போட்டேன் ஐயா. இன்னும் 2-3 நாள் ரெடி ஆயிரும். சரி வந்து வாங்க. பிள்ளைவாளை அனுப்புற கொடுத்து அனுப்பிடுங்க. ஆ சரிங்க, வர்றேன். ம் வர்றேங்க. செட்டியார போலாமா? போலாங்க ஐயா, வாங்க நம்ம கார்லயே போயிடலாம். எல்லாத்துக்கும் இந்த கருவா என்ன காரணம்? வரட்டும். என்னங்க மாமா, வாட்ச மறந்துட்டீங்க, இந்தாங்க. டேய் நில்றா, நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையை சொல்லு. என்ன மாமா, அவர் என்னத்த மறைச்சாரு? அவர்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுன்னு கேக்குறீங்க. ஏய் வாய் மூடு. அண்ணே கேக்குறாரு, தம்பி பதில் சொல்ல போறாரு, நீயே இடையில நுழைற. நான் சின்ன ஆச்சியாரு, நானே எதுவும் கேக்கல வந்துட்டேன். எந்த உண்மையை சொல்ல சொல்றீங்க? குடும்ப பொது பணத்தை எடுக்க கூடாதுன்னு ஐயாவே தடுத்துட்டேன். திடீர்னு 25 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு அம்மா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துச்சே. ஏதற அந்த பணம் எப்பறா வந்துச்சு? அந்த பணம் அதான் அம்மா சொன்னாங்கல்ல, அவங்க சொந்த பணம்னு. டேய் எனக்கு தெரியாது அம்மாட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நகை இருக்குன்னு. போய் சொல்லாத. பணம் எங்க இருந்தா வந்துச்சு? வேற எங்க இருந்து வரும்? குடும்ப பணத்துல கை வச்சிருக்கா? குடும்ப பணத்துல கை வச்சாருன்னு சொன்னேன், அப்புறம் உன் மேல நான் கை வச்சேன். போடி உள்ள. ஏன் மேலயே கை வச்சிருக்கியா? மாவளை கூந்தல விரிச்சு போட்டு ஒரு பாரு பார்த்தா பசுபம் ஆயிடுவேன். போடி உள்ள. ஆமாமா, இவ பெரிய பத்ரகாளி பாரு, பார்த்தாலே நாடே பத்திக்கிட்டு எரியறதுக்கு. ஏய் இந்த மாயஜால வித்தையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன வடிவு அண்ணி, பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அண்ணா. எனக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அம்மா வந்தோன்னே கேட்டுங்க. இல்லடா, அம்மா வீட்ல இல்லாதனால தான் உன்கிட்ட கேக்குறேன். பதில் சொல்ல போனா என்னடா அர்த்தம்? உங்ககிட்ட சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லன்னு அர்த்தம். விட்டுருங்க. ஏன் எங்க கிட்ட சொன்னா என்ன? பயமா? பயப்படுறியா? ஏன் ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? அண்ணி பயம்லாம் கிடையாது, பிரச்சனை வேணான்னு பேசாம இருக்கேன். சொல்லித்தான் அவனு என்ன வற்புறுத்தினீங்கன்னா நான் சொல்றேன். சொல்லவா? சொல்றா. நான் தான் சேட்டுக்கிட்ட பணத்தை வாங்கி கொடுத்தேன். அதான பாத்த ஆயக்குடி வீட்டை புடிங்கிட்டீங்க, சுப்புலட்சுமி சின்னமாவது தெருவில் நிக்க வச்சிட்டீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? ஏண்டா அவ என்ன உன்னை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயாடா? 10 மாசம் சுமக்கலனாலும் எனக்கு அவங்க அம்மா தான். உங்களுக்கும் அவங்க அம்மா தான். அதை நீங்க மறந்துடாதீங்க. அதை நீங்க மறக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அம்மாவை முயற்சி பண்ணி சுப்புலட்சுமி சின்ன பேர்ல அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இனிமேலும் சுப்புலட்சுமி சின்ன கிட்ட போய் இந்த வீட்டு விஷயமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். டேய் இன்னொரு தடவை அந்த சுப்புலட்சுமிக்கு ஆதரவா என்கிட்ட ஏதாவது பேசுன, அப்புறம் நான் உனக்கு அண்ணனாவே இருக்க மாட்டேன். அண்ணன் நீங்க கை நீட்டினா நானும் கை நீட்டுவேன். நீங்க கத்தி எடுத்தா நானும் கத்தி எடுப்பேன். என்ன எடுக்க வச்சிடாதீங்க. அப்போ நான் உன்னை அடிச்சா திருப்பி என்னை அடிப்பியாடா? திருப்பி என்னை அடிப்பியாடா? சொந்த அண்ணன் வேணா, சுப்புலட்சுமி தான் வேணும்னா போடா. ஏற்கனவே அண்ணன் ஒருத்தன் அங்கேயே கெதின்னு கிடக்குறா, நீ அவனோட கை கொத்துட்டு போ. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆயக்குடியிலேயே அகத்தியாட்ட தெரியுங்க. போடா இப்ப போ. அந்த சுப்புலட்சுமி கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கன்னு கூட பார்க்காம பங்காளி சண்டையை உருவாக்கிட்டாலே அவ நல்லா இருப்பாளா? நாசமா போயிடுவா, நாசமா போயிடுவா. யார் நல்லா இருக்கணும் யார் நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நீங்க போங்க. துஷ்டனை கண்டா தூர விலகி இருக்கணும்னு சொல்வாங்க, நம்ம விலகியே இருப்போம். நீங்க போங்க. என்ன மாமா இவன் இப்படி பேசிட்டு போறான். மாமா மாமா ஐயா, எப்பயா வந்தீங்க? பரவாயில்ல உட்கார். வந்த உடனே குரல் கொடுத்துட கூடாதா? இருங்க சாப்பாடு எடுத்து. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காரு. ஐயா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனக்கு தெரியும் ஐயா, கார்த்திக் பண்ணதை நினைச்சு வருத்தப்படுறீங்க. நான் அவனை 10 மாசம் சுமந்த பாவத்தை நினைச்சு கண் கலங்குறீங்க. இல்ல நாச்சியா, அந்த பாவத்தை சுமந்த புனிதத்தை நினைச்சு வருத்தப்படுறேன். ஐயா இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்திட்டு வந்த கௌரவம் தட்டு தடுமாறி தரையில விழற நேரத்துல என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. ஐயா நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆச்சியா, நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐயா ஐயா என்னையா பேசுறீங்க? எனக்கு போய் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்றீங்களே, இதுக்கு நீங்க என்ன கொண்டு போட்டிருக்கலாம். ஐயா என்னையா பேசுறீங்க? நாங்கெல்லாம் நிமிந்து பாக்குற வாணையா நீங்க. கடவுள் கால்பட்ட மண்ணுக்கு மதிப்பு வந்த மாதிரி ஐயா, நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் ஐயா நாச்சியாருங்கிற கௌரவமே எனக்கு வந்துச்சு. நீங்க போய் என்ன ஐயா, நீங்க கட்டின இந்த தாலி இல்லைன்னா நான் ஒரு சாதாரண மனுஷியா இருந்திருப்பேனே தவிர இப்ப இருக்கிற மரியாதை எனக்கு வந்திருக்காதியா. ஐயா நான் உங்க நிழலியா, எந்த நேரத்திலையும் உங்க காலைய கதின்னு கிடக்குற நிழலியா. ஐயா இந்த கார்த்திக் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஐயா. அதான் சரவணன் கிட்ட சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச சேட்டுக்கிட்ட 25 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கிட்டு வர சொன்னையா. ஐயா அந்த சேட்டு இந்த நாச்சியார நம்பியா பணம் கொடுத்தா? இந்த நாச்சியார் ஐயாவோட மனைவி இந்த ஐயா பணம் கொடுத்தா. ஐயா நிலவுல கூட களங்கம் இருக்கல ஐயா, ஆனா நெருப்பா தகிக்கிற சூரியன்ல களங்கம் இல்லையா. ஐயா நீங்க எங்களுக்கு சூரியன் மாதிரியா. அந்த கார்த்திக் பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ஐயா. உலகமே தேடி வந்து கும்பிடுற கடவுளோட அருமை உங்க முகத்துல இருக்கிறது அவனுக்கு தெரியாதியா, தெரியாது ஐயா. அவன் பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க கலங்காதீங்கய்யா, நீங்க கலங்க கூடாதியா, கலங்க கூடாது. ஐயா இதனால் ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நாளை காலை 10 மணி அளவில் நமது கிராமத்து பஞ்சாயத்து ஆபீஸில் கிராமத்து முக்கியஸ்தர் கூட்டம் நடைபெற உள்ளது. சப் கலெக்டர் கங்கா தேவியின் முன்னிலையில் நடைபெறும் இந்த கூட்டத்துக்கு கிராமத்து முக்கியஸ்தர்களும் பெரியோர்களும் பட்டாதாரர்களும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது சப் கலெக்டர் உத்தரவு சாமியோ. இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஐயா என்ன இன்னும் குலசேகரன் காணும். இந்த கூட்டத்துக்கு வந்தானே முக்கியமா வரணும். கூட்டம் நடக்கிறதுக்கு தெரியாத என்னமோ. என்ன புள்ள எப்படி பேசுறீங்க? நேற்று தெரு தெருவா தண்டோரா போட்டாங்களே, தெரியாமல இருக்கும். சரிங்க ஐயா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம். ஐயோ அப்பா, என்னப்பா இது? நீங்க போய் எனக்கு மரியாதை இல்ல. இதுல என்னமா தவறு? இந்த இடத்துல நீ ஒரு கலெக்டர், நான் ஒரு விவசாயி. உன் பதவிக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உட்காருமா போ. முக்கியமானவங்களா வந்திருக்காங்களா? மிஸ்டர் குலசேகரன் மட்டும் வரணும் மேடம். வருவாரா வரமாட்டாரா அது வந்து கேட்டு சொல்றேன் மேடம். வணக்கங்க. ஏம்மா எவ்வளோ லேட்டாக வர்றீங்க? கலெக்டரம்மா உங்களை கேட்டாங்க. பிள்ளைவாள் ரொம்ப பதட்டப்படாதீங்க. நாங்கள் முன்னாடி வந்திருந்தா எங்கள் அப்பா இவங்களுக்கெல்லாம் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்துருக்கணும். ஊரில் எல்லாரும் கலெக்டருக்காக காத்துட்டு இருப்பாங்க. இங்கே கலெக்டரே எங்கள் அப்பாவுக்காக காத்துட்டு இருக்கா. அதனால தான் கொஞ்சம் தாமதமாக வந்தோம். என்ன ஆளு? நீங்கள் பெரிய ஆள் இல்லை.